உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் கன்னிராசிக்கான ஒரு சப்போர்ட்டான ஒரு மாதமாக அமைகிறது. ஏன்னா பிளானட்டுடைய பொசிஷன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கன்னிராசிக்கு ஐந்தாவது வீடாக வரக்கூடிய மகரத்தில் சனி பகவான், அந்த சனி பகவானோடு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் கலந்து செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாக எப்போல்லாம் செவ்வாய் வந்து மகரத்துக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் உச்சமடைவார். ஆனால் 28 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் மகரத்தில் இருக்கும்போது அந்த வீடு கொடுத்த அதிபதியோடு இணைந்து அவர் ஒரு நாலு முறையாவது உச்சமடைஞ்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கை தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் சனியோடு இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அவரோடு கூட உங்கள் ராசிக்கு 2-9 உடைய சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். அப்போது 3, 8, 9, 2, 5 இந்த பாவங்கள் எல்லாம் அங்கே செயல்படுகின்றன. திடீர் அதிர்ஷ்டங்கள், நீங்கள் கேட்டீங்கனாக்கா கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். வராத பணங்காசுகளை கூட சென்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் இந்த வாட்டி போய் கேட்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வரும், அல்லது உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பைசா கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க, ஒரு வாக்குறுதி ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்க, அந்த இடத்துல இருந்தெல்லாம் நீங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எது நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வருகிறதோ அந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அப்போ ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி பகவான் இந்த கிரக சேர்க்கைகள் கன்னிராசிக்கு இந்த மார்ச் மாதம் பல வகையில் நன்மையை செய்கிறார்கள். குறிப்பாக 2, 3, 8, 9, 5 இந்த 5 பாவங்கள், அதோடு சேர்ந்து 6, இந்த 6 பாவங்கள் ஒரே கிரக சேர்க்கையிலே 5வது வீட்டில் உட்காந்து செயல்படுகின்ற பொழுது பலவிதமான மறைமுக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது வெகுவாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் விலகும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே. அது செய்வினை தோஷங்களாக இருக்கலாம், அல்லது மந்திர மாந்திரிக தாந்திரிக பிரச்சனைகளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எனிமீஸோட ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதோடு மட்டுமல்ல, சிம்மராசி கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சூரியன், இந்த குரு சூரியன் 6ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்வதை விட, அந்த குருவும் அடுத்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆவது வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். அப்போ இனி வரும் காலம், நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து இந்திய நெக்ஸ்ட் பீரியட்லேருந்து ஃப்யூச்சரை பொறுத்த வரையிலும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அமையப்போகுது. எக்ஸலண்ட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு அமையப்போகிறது கன்னிராசி என்பவர்களே. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் இந்த மார்ச் மாதம். சரி, தொழில் ஸ்தானங்கள் எப்படி உள்ளது, பிஸ்னஸ் எப்படி இருக்கும்,
கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுக்கு தொழில்காரகனாக அமைந்து விடுகிற, தொழில் ஸ்தான அதிபதியாக அமைந்து விடுகிறார். அந்த தொழில் ஸ்தான அதிபதி ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார். அப்போது தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் கன்னிராசி அன்பர்களே. பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ, வாட் எவர் இட் இஸ் யுவர் ட்ரை, நிச்சயமாக நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. அப்போ பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சொல்லிதான், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸாக இருக்கலாம், பேக்கிங் மெட்டீரியல்ஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட், கார்கோ, டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு, எனி பிஸ்னஸ், அதே போல் ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், அப்போ நீங்கள் எந்த ஸ்கூல் செக்டர்ஸ், ஸோ என்ன புதன் சம்மந்தப்படுற ஸ்கூல் செக்டர்ஸ், ஸ்கூல் செக்டர்ஸ்லாம் இந்த மார்ச் மாதம் கன்னிராசி அன்பர்களை உங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமைகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக ஸ்கூல் செக்டர்ஸ்லாம் ஒரு இன்கம் இல்லாமல் வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாதாரண ஒரு பிரைமரி அல்லது ஒரு வீட்டில் பசங்களை பார்த்துக்கக்கூடியவங்களாக, ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை டேக் கேர், டே கேர் அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாருமே இந்த ஸ்கூல் செக்டரில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இந்த மார்ச் மாதத்துலேருந்து அந்த ஸ்கூல் செக்டர் வந்து ரீஆக்டிவேட் ஆகுது, ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறது, வருமானம் அதிகரிக்கிறது, நன்மை நடைபெறப் போகின்றது கன்னிராசி அன்பர்களே. சரி, அதே போல தாங்க வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில், அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி தான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரி தான், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் இருக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், ஒரு ஹையர் ரேங்க், ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்க, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்க, ஒரு நேம், ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மனக்குழப்பங்கள், இவையெல்லாம் கிளியராகும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அரசியலை பொறுத்தவரையிலே பலவிதமான மாற்றங்கள் நடைபெறப்போகுது. பலவிதமான மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது கன்னிராசி அன்பர்களே. அரசியலுக்கு உயர்வான ஒரு வாழ்க்கை அமையப்போகுது. இனிமே தான் கன்னிராசி அன்பர்கள் நீண்ட நெடும் காலமாக கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்பவும் காத்திருந்தார்கள் என்று தான் நம்ம சொல்லணும். நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு. அந்த வெற்றி இனி வரும் காலம் கன்னிராசிக்கு உண்டு, அரசியலுக்கு கை கொடுக்கும். அதே போல் சினிமா துறையை பொறுத்தவரையிலே நிறைய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பு. அது உங்களுக்கு எந்த ஆலயம், நீங்கள் எந்த சாமியை பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு செயல்படுவது இன்னும் சிறப்பானதாகவே இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே 5வது வீட்டில் இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதி அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். குடும்பம்னு வரும்போது 2ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடு, 7ஆவது வீடு ரொம்ப முக்கியம். அப்போ 2ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். எங்கள் வீட்டுக்காரர் என்ன தெரியல சாமி, பேசவே மாட்டேங்கிறாரு சாமி, நான் ஒருத்தரோட பழகிட்டு இருந்தேன், அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்குமோ, 300 திருமணம் செஞ்சுருப்பாரோ, இன்னொரு குழந்தை பிறந்திருக்குமோ, டவுட்ஸ், சந்தேகங்கள், மனக்குழப்பங்கள் கிளியர் ஆகும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை தோஷங்கள் இருக்குமே ஆனால், மந்திர மாந்திரிக தாந்திரிக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போது சரியான உங்களுக்கு குரு கிடைப்பார். அந்த சரியான குருவை கொண்டு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். கன்னிராசி அன்பர்களே, அதே போல் பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது, பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, ஒரே பொண்ணு சாமி இப்படி பண்ணிடுது, இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். அதே போல் தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களை இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள் இவையெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. அப்போ ஆசைப்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள் இவையெல்லாம் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நான் ஒருத்தரோட பழகிட்டு இருக்க சமயம் எனக்கு அவரே கிடைக்கணும், கிடைப்பாரா? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ திருமணங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவும், வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும், மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில், கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.